வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் வந்து என் பொண்ணு பிறந்த நாளைக்காக இன்றைக்கி நாங்கள் பால்கோவா பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்கி நாங்கள் ரெசிபியாக போட போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் வந்து நாங்கள் இன்றைக்கி பர்த்டே ஸ்பெஷலுக்காக வீட்லேயே இன்றைக்கி பால்கோவா செய்ய போகிறோம். இதுக்கு வந்து ஆவின் பால் ஆரேஞ்ச் கலர் பாக்கெட் எடுத்திருக்கோம், 1.5 லிட்டர் எடுத்திருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளே வந்து செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆரேஞ்ச் கலர் பாக்கெட் எடுத்துக்கோங்க. 1.5 லிட்டர் நான் வந்து குக்கரில் ஊற்றியிருக்கேன். அடிகனமான பாத்திரமாக இருக்கணும், அந்த மாதிரி பாத்திரத்தில் நீங்கள் வந்து பாலை ஊற்றிக்கிங்க. இதை வந்து நல்லா இது முதல்ல பொங்கட்டும். பொங்க விட்டு நம்ம இதில் கொஞ்சம் கூட தண்ணியே ஆட் பண்ணிடாதீங்க. அதில் எவ்வளோ பால் இருக்குதோ அப்படியே ஊற்றி அதை காய்ச்சிட்டே இருக்கணும். ஒரு 3 ஏலக்காய் நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பால் காயட்டும், நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு பால்கோவாக்கு. இப்போ நீங்கள் கடையில் வாங்குறத விட ஒரு அரை மணி நேரம் செலவானாலும் பரவாயில்ல, முக்கால் மணி நேரம் செலவானாலும் பரவாயில்ல. நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கும்போது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நீட்டாக நம்மளே செஞ்சு கொடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பசும்பால் கிடைக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்வீட்டுக்கு நான் வந்து இந்த மாதிரி காஃபி டவரால் வந்து 1/4 டவரா எடுத்து வச்சுருக்கேன் ஜீனி. அதாவது 1.5 லிட்டர் பாலுக்கு 1/4 டவரா எடுத்திருக்கேன். இது வந்து இதுவே கரெக்டான திதிப்பு இருக்கும். இதுக்கு மேலே வேணும்னாலும் நீங்கள் 1/2 டூ ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய், இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போகிறோம் நமக்கு, அவ்வளோதான். நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பால் பொங்க போகுது பாருங்கள், பால் நல்லா பொங்கி வருது. இப்போ வந்து நான் ஹையில் தான் வச்சுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் பாதி சுண்டு வரும்போது மட்டும் நம்ம கம்மி பண்ணி வச்சுக்கலாம். அதாவது பொங்க பொங்க நம்ம கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது அப்படியே வத்தணும். நம்மளுக்கு வத்தி நல்லா அல்வா பதமாட்டம் வந்தால் தான் நம்ம இதை வந்து இறக்க முடியும். பொங்கி பொங்கி வர வர இதை நம்ம கலரணும். பாருங்கள், நான் பொடி பண்ண ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம முன்னாடியே போட்டோம்னா அந்த வாசனை நல்லா இறங்கும், அதனால் நான் முன்னாடியே போட்டிருக்கேன். பாருங்கள், நான் வந்து வேறு குக்கரில் வேறு நான்ஸ்டிக் பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப அடியில் போயிடுது, அதனால் நான் நான்ஸ்டிக்கில் மாற்றிருக்கேன். நம்ம ஊற்றின 1.5 லிட்டர் பால் வந்து 1/2 குக்கர் இருந்தது 5 லிட்டரு இதில் பார்த்தீங்கன்னா. இப்போ எத்தனோண்டு ஆயிருக்கு பாருங்கள், நல்லா அந்த ஆடையெல்லாம் நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரைஞ்சி வந்திருக்கு. இன்னமும் நம்ம வந்து இதை கொதிக்க வைக்கணும். இப்போ இது வரைக்குமே எனக்கு வந்து 40 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு கொதிக்க வச்சதுலையே. இன்னுமே நம்ம இதை வந்து கொதிக்க வைக்கணும். எப்படியும் ஒரு 3/4 மணி நேரம் 50 நிமிஷம் ஆகாமல் நம்ம பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே எனக்கு ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா நுரைச்சி வருது. பாருங்கள், நான் ஹையில் தான் வச்சுருக்கேன், 3/4 மணி நேரம் தாண்டி ஆயிடுத்து. இது நல்லா சுண்டி வரணும் அப்படியே. இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த ஆடை அதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா அந்த பால் மட்டும்தான் தெரியும். பாருங்கள், நல்லா க்ரீமியாக ஆயிடுத்து. எங்கள் பாப்பாவோட ஃபேவரட், 2 பாப்பாவுக்கு வந்தனால இன்றைக்கி நாங்கள் பர்த்டேக்கு இது பண்ணுறோம். பாருங்கள், இப்போ நல்லா இந்த மாதிரி ஆகிடுது. இந்த சமயத்தில் நான் வந்து இதுக்கு 1/4 டவரா கப்பில் வந்து ஜீனி சேர்க்குறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம்குள்ளே தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா ரொம்ப திதிப்பு இருந்ததுனாலும் நம்மளுக்கு திகட்டும், ஒரு 2 ஸ்பூனுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாத அளவுக்கு போயிடும். அதனால் இப்படி பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீமியாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரையை போட்டுக்கோங்க. நான் 1.5 லிட்டருக்கு ஒரு 100 கிராம் சர்க்கரை கம்மியாக தான், 75 கிராம் இருக்கும், அவ்வளோதான் போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா இன்னும் திக்காக கொதிச்சுட்டு வரணும். அந்த மாதிரி வரும்போது நெய் விட்டு கிளற வேண்டியது தான். இதை நல்லா காயட்டும். பாருங்கள், 1 குழிக்கரண்டி அளவு நான் வந்து நெய் விடுறேன். விட்டு ஒரு கலரு கலருங்க. நல்லா மணமணன்னு அந்த பால் வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. நம்ம இந்த ஆவின் பாலகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பேடா வாங்குவோம் இல்லையா,
சேம் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பால்கோவா பார்த்தீங்கன்னா. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் போகிற நம்மளுக்கு இறக்குறப்ப தான் வந்துடும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் கிளறின்னு இருக்கேன். ரொம்ப இதுக்கு நெய்யே தேவைப்படாது, ஏன்னா அதுவே பால் பொருளுங்கிறதுனால. இன்னொன்று நான்ஸ்டிக்கில் தானே நம்ம வச்சு கிளறுறோம், அதனால் ஒன்று ரெண்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் விட்டிங்கனாலே போதும். ஒரு லிட்டர் பாலுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் விட்டிங்கனாலே அதுவே அப்படியே திகட்டிட்டு நிற்கும். பாருங்கள் இன்னொரு ஸ்பூன் நெய் விடுறேன், அவ்வளோதான். பாருங்கள் எப்படி திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இன்னும் ஒரு மூணு நிமிஷம் கலரினா போகிறோம், அருமையாக நம்மளோட பால்கோவா ரெடி ஆகிடும். இந்த கேக் அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீட்டிலேயே பால் பொருட்களில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஹெல்த்தாகவும் இருக்கும், நம்மளே செய்யும்போது அதில் ஒரு பிள்ளைங்களுக்கு ஒரு திருப்தியாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். என்ன டைம் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர, இதை மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக வந்து அம்மா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவ்வளோதான், நான் இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன், ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆறுது அப்படின்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு தான் கலர்றேன். இந்த பதத்தில் நம்ம எடுத்தால் கூட நல்லா தான் வரும். இன்னும் கொஞ்சம் அது தளரட்டும், சாரி இருக்கட்டும், ரொம்ப தளர்வாக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ பால்கோவா நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஒன்றே கால் லிட்டர் போட்டிங்க அப்படின்னா ஒரு கால் கிலோ பால்கோவா நம்மளுக்கு ஒரு ஃபேமிலிக்கு போதுமான அளவு நம்மளுக்கு இருக்கும். இதை அப்படியே வந்து நீங்கள் எடுத்தும் ஃப்ரிட்ஜில் ஆற விட்டு வச்சுட்டிங்கனாலும் எத்தனை நாள் ஆனாலும் இது கெட்டும் போகாது, நல்லாவும் இருக்கும். அவ்வளோதான், இதை இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன், இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். இந்த பாத்திரம் நிறைய நம்மளுக்கு இப்போ பால்கோவா கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக வீட்டு முறையில் பால்கோவா ரெடி பண்ணியாச்சு. எந்த வித அடிஷ்னலும் நம்ம சேர்க்கலை, அருமையாக நம்மளுக்கு பால்கோவா தயாராகிருக்கு. பாருங்கள் இதில் கொஞ்சம் பாதாம் போட்டுடலாம், அவ்வளோதான். சூப்பரான வீட்டு ஸ்டைல் பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் பிறந்தநாள் இப்படி தான் கொண்டாடுறோம், நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து உங்கள் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.